Hi dear friends, welcome back to our channel. நம்ம வீட்ல இருக்கிற நாலு சிம்பிளான இன்கிரியன்ட்டை யூஸ் பண்ணி ரிச்சான ஒரு டேஸ்ட்ல குயிக்கான ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம வீட்ல யாருக்காவது பர்த்டே அப்படின்னா கேக் வெட்டுறமோ இல்லையோ கண்டிப்பா கேசரி செஞ்சிருவோம். ஆனா அந்த கேசரிக்கு டஃப் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணிருக்க இன்கிரியன்ட்டுமே ரொம்ப கம்மி தான், குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் சொல்லவே வேணாம், பக்காவா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நீங்க இன்னும் மைஸ்டில் குக்கிங் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெசிபியையும் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். ரவையோட வெயிட் பார்த்தீங்கன்னா 200 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். ரவையை வானலில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த ரவையோட பச்சை வாசனை போயிட்டு நல்ல ஒரு மணம் வரும் அது வரைக்கும் இந்த ரவையை வறுத்து விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி வறுக்காத ரவை எடுத்திருக்கேன்றதால ரவையை வறுத்துக்கிறேன். சப்போஸ் நீங்கள் வறுத்த ரவை தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ரவை வந்துட்டு லைட்டாக சூடாகிற வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க, போதும். ரவை வரப்பட்டு நல்ல ஒரு மணம் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த ரவையும் ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போது இது கூட எந்த கப்பில் நம்ம ரவையை அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 3 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கலாம். பால் வந்துட்டு கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கிற போல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சூடாகவும் இருக்க வேணாம். அதே போல் ரொம்ப ஆறின பாலாகவும் சேர்த்துக்கக்கூடாது, வெது வெதுப்பான பால் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ரவை கூட பால் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு 1/2 கப்பில் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை கூட பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது ரவை வந்து கட்டி கட்டி ஆகும், அதனால நல்லா அதெல்லாம் உடச்சி விட்டு ஸ்மூத்தாக கரைச்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஏற்கனவே நம்ம சேனலில் ரவையை வச்சு நிறைய விதமான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக் ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். ரவையில் எந்த ஒரு கட்டிகளுமே இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ இதை வந்துட்டு அப்படியே விட்டுடலாம். இது வந்து ஊறணும் அப்படின்ற அவசியம் இல்லை, நம்ம அடுத்தது சர்க்கரையை கரைச்சி எடுக்க போகிறோம், அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் கூடவே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. ரவையை அளந்து எடுத்தோம்ல அந்த கப்பாலேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை. இப்போது இந்த சர்க்கரையும் நெய்யும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரவையை எந்த கப்பில் மெஷர் பண்ணிக்கிறோமோ அதே கப்பால் தான் அடுத்து எடுத்துக்கிற எல்லா இன்கிரீடியன்ட்டுமே நம்ம மெஷர் பண்ணிக்கணும், அப்போ தான் அளவுகள் கரெக்டாக இருக்கும். சர்க்கரையும் நெய்யும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா பாருங்கள் சர்க்கரையோட கலரே லைட்டாக சேஞ்ச் ஆகியிருக்கும். இப்போ இந்த சர்க்கரையை வந்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. சர்க்கரை கூட தண்ணி எதுவும் சேர்த்துக்கூடாது. சர்க்கரையை அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷம் விட்டோம் அப்படின்னாலே சர்க்கரை தானாகவே மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் சர்க்கரை மெல்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் சர்க்கரையை வந்துட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த மாதிரி கண்டினியூஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா தான் எல்லா சர்க்கரையுமே ஈவனாக கேரமலைஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா பாதி சர்க்கரை வந்து கேரமலைஸ் ஆகாமல் அப்படியே இருக்கும். சர்க்கரையை கேரமலைஸ் பண்ணும்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. சர்க்கரை இப்போ நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இந்த சர்க்கரையோட கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் சர்க்கரையோட கலர் நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலருக்கு சேஞ்ச் ஆகிருக்குல்ல. இப்போ நமக்கு சுகர் கேரமல் ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்துட்டு நம்ம ஏற்கனவே ரவையையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அதை வந்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சுகர் கேரமல் கூட ரவை பால் மிக்சர் சேர்த்ததுமே இந்த சுகர் கேரமல் கெட்டியே ஆகிடும். மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட சுகர் கேரமல் மெல்ட் ஆகி ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வரும். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு 1 கப் அளவுக்கு ரவை எடுத்துக்கிட்டோம்ல அதுக்கு 3 டேபிள்ஸ்பூனுக்கு மட்டும்தான் நம்ம நெய் சேர்த்துருக்கோம். ஆனால் நிறைய நெய் சேர்த்து செஞ்ச போல இந்த ஸ்வீட் ரொம்ப ரொம்ப ரிச்சான ஒரு டேஸ்ட்ல இருக்கும். அதே போல் சுகரை கேரமலைஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட் செய்கிறதால எந்த ஒரு ஃபுட் கலருமே இதில் சேர்த்துக்க வேண்டிய அவசியமும் இல்லை, ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த ஸ்வீட் ரெசிபியை மிஸ் பண்ணாமல் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கேசரியோட டேஸ்ட்டுக்கே டஃப் கொடுக்குற போல் இருக்கும். சுகர் கேரமல் கரைய கரைய ரவையோட கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகுது பாருங்கள். அந்த சுகர் கேரமல் கரைய கரைய இன்னும் வந்துட்டு இந்த ரவையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகும். சுகர் கேரமல் 3/4 வாசி அளவுக்கு மெல்ட் ஆகி ரவை கூட நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. ரவையுமே வந்துட்டு நல்லா குக் ஆகி பேனில் கொஞ்சம் கூட நல்லா கெட்டியாகி வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காவை 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சக்கரை கூட சேர்த்து அரைச்சிட்டு சேர்த்துருக்கங்க. இப்போ இது கூட வந்துட்டு ரவையை அளந்து எடுத்தோம்ல அதே கப்பால் 1/2 கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை சேர்த்துட்டு சர்க்கரையும் ரவையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரையை ரவை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது சர்க்கரை வந்து கரையும், அதனால ஸ்வீட் வந்து கொஞ்சம் இலகின போல் இருக்கும். அதனால் நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சர்க்கரை ரவை கூட சேர்ந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். சர்க்கரை மெல்ட் ஆகி திரும்ப கெட்டியாகிற அந்த டைம்லேயே கரையாமல் இருக்கிற சுகர் கேரமலும் நல்லா கரைஞ்சிடும். 5 நிமிஷத்துக்கு இந்த ஸ்வீட்டை நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா பாருங்கள் ஸ்வீட்டோட கலரே வந்துட்டு எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கு
அப்படின்னு இப்போ லாஸ்ட்டாக இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ண ட்ரை நட்ஸை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட்டாக மிக்ஸ் பண்ணி விடும்போதே உங்களுக்கு தெரியும் வானலில் கொஞ்சம் கூட ஒட்டி பிடிக்காமல் வருது, அதே சமயம் பர்ஃபெக்டான ஒரு கலர் அண்ட் டெக்ஸ்சர்லையுமே வந்து இருக்குது. ட்ரை நட்ஸை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஸ்வீட்டை நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டை வந்துட்டு நீங்கள் ஹல்வா போல் சர்வ் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சர்வ் பண்ணிக்கலாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நான் செய்கிற போலவே செஞ்சு கொடுங்க, ரொம்பவே அட்ராக்டிவாகவும் இருக்குது அப்படின்னு லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கு ஒரு 4 சின்ன சின்ன சர்விங் பவுல்ஸ் எடுத்துட்டு அதில் கட் பண்ண ட்ரை நட்ஸை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல ஸ்வீட்டு, அதை எடுத்து இந்த சர்விங் பவுல்ஸில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்வீட்டை வந்துட்டு லைட்டாக அந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க. இதே போல் எல்லா சர்விங் பவுல்ஸுமே ஸ்வீட்டை சேர்த்துட்டு கொஞ்சம் லைட்டாக அழுத்தி விட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஸ்வீட்டோட சூடு வந்து கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு வரட்டும், அது வரைக்கும் அப்படியே விட்டுடுங்க. ஸ்வீட்டோட சூடு கொஞ்சம் வெது வெதுப்பான சூட்டுக்கு ஆறி வந்ததுக்கப்புறமா ஸ்வீட்டோட சைடில் இந்த மாதிரி ஸ்பூன் அப்படிலாம் வந்துட்டு கத்தியை வச்சு எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு. பார்க்குறதுக்கு மட்டும் அட்ராக்டிவாக இருக்காது, டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக இந்த ஸ்வீட்டை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் மறக்காமல் கமெண்ட்லேயும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க, அது என்னை ரொம்பவே மோட்டிவேட் பண்ணும். ரொம்பவே குயிக்காக செய்யக்கூடிய அதே சமயம் சிம்பிளான இன்க்ரீடியண்ட் யூஸ் பண்ணி தான் இந்த ஸ்வீட் செஞ்சு காமிச்சிருக்கேன். ஆனால் டேஸ்ட்டு செம்ம ரிச்சாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம சேனலில் வர எல்லா ஹெல்த்தியான அண்ட் டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு மறக்காமல் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான அண்ட் டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபியோட நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.